சொல்லுங்க. நீங்க பேசுனது எங்களுக்கு புரியல. யாரு நீங்க பேசுனது? எனக்கு புரியல. கேக்கல. நீங்க பேசுனது எனக்கு புரியல. நான் பேசுனதே உங்களுக்கு புரியலையா? அவரு மட்டும் தான் புரியல நினைச்சேன். அப்புறம் நீங்க பேசுனது எனக்கு புரியல. சரி, என்ன புரியலன்னு சரியா எனக்கு புரியற மாதிரி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். புரியாத மட்டுக்கு புரியாத சூழ்நிலையில நீங்க பாட்டு எழுதுறீங்களா? நான் சொன்ன அந்த மெட்டு எனக்கு புரியலன்னு அந்த சூழ்நிலை எப்படி புரியாம இருக்கும்? இயக்குனர் எனக்கு சொல்லிடுறாரு இல்லையா, ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு மெட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சூழலுக்கு எவ்வளவு புரியாமல் இருந்தாலும் அதை வந்து புரியற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது தானங்க ஒரு கவிஞருடைய திறமை. அதை நான் சரியா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பாடலை உங்களுக்கு நாங்கள் போடாததுக்கு காரணம், படத்துல அந்த இடத்துல ஒரு திருப்பம் இருக்கு. அந்த படத்துல நான் அந்த பாடலை நான் எழுதியிருக்கிற சில வரிகளுக்கும் காரணம் இருக்கு. அந்த அந்த பாட்டு படம் பார்த்த பிறகு நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னால கரெக்டா சொல்ல முடியும். ஆனா தள்ளி போகாதே பாட்டு உங்க சூழ்நிலையை நல்லா தெரிய வச்சது. நல்லா தெரியுமே எனக்கு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. படம் முடிஞ்சு அந்த படமெல்லாம் பாட்டெல்லாம் பார்த்த பிறகு மறுபடியும் நீங்களே என்கிட்ட கேளுங்க. கலாபம் போலாடும் கனவில் வாழ்கின்றேனேன்னு ஒரு வார்த்தை வரும் அதுல. ஓகே, அதை மறுபடியும் ஏன் அப்படி எழுதிருக்கேன்னு கேளுங்க. இன்னும் கேட்கறதுக்கு உங்களுக்கு நல்லா காதுக்கு நல்லா அழகா இருக்கும். அந்த வரி ஏன் எழுதிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. கலாபம்னா மயில், மயில் அழகா அசைஞ்சு அசைஞ்சு ஆடும். அந்த மயில் மாதிரி கனவில் வாழ்கிறேன்னு சொல்லுவான். ஏன் அப்படி சொல்றாங்க? நீங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட கேளுங்க. நான் அதெல்லாம் மயில தெரிஞ்சுதான் எழுதுறோம். இந்த காதல் என்பது இந்த கதைக்கும் உங்க வாழ்க்கைக்கும் ஏதாவது பொருந்துதா இல்லாடி மாறி மாறி இருக்கா? நீங்க இப்ப என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல. நீங்க சரியான கேள்வி கேட்டா நான் சரியான பதில் சொல்ல முடியும். அவரு அது காதல் படம்னு சொன்னாரு. காதல் படம், அதோட சேர்ந்து இது சண்டை படமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. போட்டு காதல் சென்று தானே? நிறைய பேர் அப்படி இல்ல. ஆனா ஏன் படம் பண்ணோம், எதுக்கு இங்க வந்து கேள்விக்கு பதில் சொல்றோம்ன்றது தப்பாயிடுது எங்களுக்கு பாக்குறதுக்கு. நாங்களே ரொம்ப அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் படம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த சிச்சுவேஷன், இந்த இண்டஸ்ட்ரி அப்படிதான். ஆனா அதை ரசிச்சு பண்றோம். என்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாட்டு புரியல அவங்களுக்கு. உண்மையிலே அந்த பாட்டு நீங்க ரஹ்மான் சொல்ற டியூன் கேட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு டியூன். அதை உட்காந்து ஒரு 3 days ஒர்க் பண்ணி இன்னைக்கு அந்த சாங் வந்து 20 million ஹிட்ஸ் இருக்கு யூடியூப்ல. அது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபீல். எந்த பாட்டுமே அந்த மாதிரி கிடையாது. எந்த தமிழ் பாட்டும் அந்த லெவலுக்கு ரீச் பண்ணுது. 20 million 20 million பீப்புள் ஹவ் சீன் த சாங்னு அர்த்தம். அவ்வளவுதான். நான் கேட்டேன், இன்னைக்கு ரங்கநாதன் சார் நீ வருவாரான்னு கேட்டுதான் நீங்க வந்த. ஏன்னா நீங்க தான் கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும் எனக்கு. மேக் அஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள். நாங்க கஷ்டப்பட்டு படம் பண்ணிட்டீங்க வந்து ஐயோ என்ன கேள்வி கேட்க போறோம்னு பயப்படக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். அவ்வளவுதான் சார். நான் லவ் யூ கைஸ். நீங்க நல்லா எழுதினீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஓடும் படம். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. பிடிக்கலன்னா சத்தியமா உங்களுக்கு பிடிக்கலன்னு எழுதுங்க. வி லவ் இட். அதுதான் படம் பண்றோம். ஓடு, ஓடி போக மாட்டோம் கண்டிப்பா. தவறே. சரியா, என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். சரியா, நன்றி, வணக்கம். Thank you.